இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு ஒரு வழியாக ஐஸ்வர்யா இல்லை, மகாதா வந்துட்டு இந்த மனமேடையில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சூர்யாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரி நிறைய போய் சொல்லியிருக்கா, அவங்களுக்கு பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு 7 லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லா உண்மையும் வந்துட்டு தசரதன் ஓப்பன் பண்ணுறாரு. என்னதான் இத்தனை உண்மையை சொன்னாலும் கடைசி வரைக்கும் சூர்யா ஐஸ்வர்யாவை நம்பிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இல்லை, என் ஐஸ்வர்யா அப்படி கிடையாது, என்கிட்ட நல்லா பேசினாங்க, பழகினாங்க, நான் கேட்டுட்டு தான், சம்மதம் கேட்டுட்டு தான் வந்து நான் வந்து கல்யாணத்துக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் பக்கம் நியாயத்தை சொல்ல போகிறாரு. ஆனால் மகா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் சொல்லி, ஐஸ்வர்யா இந்த மாதிரி பண்ணிட்டா, இந்த மாதிரி செஞ்சுட்டா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இப்போது என்னையும் வந்துட்டு பலியாடாக உட்கார வச்சுருக்காங்க, என்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு பொங்கி எழ போகிறாங்க. அவங்கள பார்த்து இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமாக ஏமாற்றி ஐஸ்வர்யா வந்துட்டு வாழ்க்கையே சீரழிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பண்ண போகிறாரு. அவங்களும் ஏமாந்து இவங்களும் ஏமாந்து கடைசியில் ரெண்டு பேரும் ஏமாந்து வந்து நிற்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போன விஷயம் வந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா வெளியில் வந்து வரப்போகுது. இதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் அடுத்த எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.